வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜகம் கந்தசாமி டிஎன்டி டிஎன்சி ஸ்டூடெண்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸு நியூஸ்க்காக இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை பன்னிரெண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கான இந்த தினமணி பேப்பர்லேருந்து வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மொதல் நியூஸாகவே சொத்து விவர அட்டை திட்டம் வந்து தொடக்கம் பிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காரு இது வந்து சொத்து விவர அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் இருந்து காணொலி வழியாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார் கிராமப்புற இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்று அவர் கூறினார் இது ஒரு முக்கியமான தகவல் அடுத்ததாக இந்த பேஜ்லேயே முதல் பேஜ்லேயே வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க அதில் நாம் முக்கியமாக பார்க்கறது வந்து இன்றைக்கி ரஃபேல் நடால் அப்படிங்கிற இவர் வந்து பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியனான மகிழ்ச்சியில் வந்து ஒரு ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அம்ஜ் இவர் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுது ரஃபேல் நடால் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஜெயிச்சுருப்பார் இதை வந்து சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடருடைய சாதனையை நடால் சமன் செஞ்சிருக்கார் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இன்னும் பேப்பர் உள்ளே வந்து இந்த நியூஸை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த ரெண்டும் அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் பத்தாயிரம் கோடி முதலீட்டில் பதினாலு புதிய தொழில் நிறுவனங்கள் ஜம்மு காஷ்மீர் ஓகே இந்திய சீனா இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை படைகளை முழுமையாக பெற இந்தியா வலியுறுத்தல் மக்கிய இதால் இருக்கட்டும் அடுத்து போயிடலாம் இது மாதிரி இந்த திட்டம் என்னென்னா இந்த சொத்து விவர அட்டை திட்டம் வந்து ஒரு லட்சம் பேர் பயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு லட்சம் பேர் தங்கள் சொத்து விவர அட்டையை பயன் பெற்றுக்கொள்ளலாம் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்த அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு நாம் போயிடலாம் இந்த பேஜில் வந்து ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வை நடத்த கோரிக்கை தமிழகம் முழுவதும் ஆசிரியர் இடமாறுதல் பதவி உயர்வு இதை வந்து கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்று அரசு பள்ளியில் பரிசு அது என்ன சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணலை இன்னும் இதில் வரை ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ண வேண்டிய வேலைகள் பண்ணுறாங்க சரி அடுத்து போயிடலாம் சங்கேரி ராஜபாளி குளத்தில் கருவேல மரங்கள் நகைகளில் திரட்டு குமாரபுளத்தில் கல்லூரியில் முதுகலை பட்ட வகுப்பில் ராசியபுரம் திமுக வழியில் உறுப்பினர் சேர்க்கை மின்சாரம் பயந்து தங்க கட்டி வாங்கி தருவதாக ஓகே ரைட் இன்னும் வேறு இன்னும் இதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு முக்கியமானதில்லை தொடக்க பள்ளிக்கு தொலைக்காட்சி பெட்டி வழங்குதல் இது தலைவாசல் ஊராட்சி வேண்டிய அப்புறம் பார்த்துக்கலாம் இது அவ்வளோ முக்கியமானதாக இல்லை அடுத்து போயிடலாம் அடுத்த பேச்சு சேந்தமங்கலம் இந்த என்னது சேர்ந்த மூலம் சோமேஸ்வரர் கோயில் திருப்பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளோ முக்கியமானதில்லை குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மூலம் சேலம் சத்திரம் பகுதியில் வீடுகளுக்கு எரிவாயு வழங்குவதற்காக இயந்திரம் மூலம் குழாய் பதிக்கும் பணியில் ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கோவை ச சேலம் இந்த ரெண்டு பக்கமும் முதல்ல குழாய் மூலம் வரதா கேஸ் கொடுக்குறத ஒரு தகவல் நேற்று நம்ம படித்தோம் இல்லையா அதனுடைய பணிகள் இது திருச்செங்கோடு அதிமுக சார்பில் ஓவிய போட்டி சரி இருக்கட்டும் அடுத்து போயிடலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக என்னென்னங்கிறது பார்த்தலாம் நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டு மாதங்கள் எழுவத்தொம்பது பேர் பலி கொரோனாவுக்காக நான் இருக்கிறது இப்போ நாமக்கல் மாவட்டம் தான் இதை கேட்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அடுத்து முக்கியமான நியூஸ் வந்து நிம்மதிக்கு உத்தரவாதம் ஜீவன் சாந்தி எல்ஐசி ஜீவன் சாந்தி அடுத்து போயிடலாம் தலித் ஊராட்சி தலைவர் தரையில் அமைத்தவர்கள் ஓகே இது பாலிடிக்ஸ் நமக்கு அவ்வளோ முக்கியமானதாக இல்லை தொலைக்காட்சியில் இன்று யாராவது தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பெஞ்சு மேலே முட்டி போட வச்சுருவோம் படிக்கிறது தொலைக்காட்சி இரு குழந்தைகள் சங்கிரி மலையில் தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் ஆய்வு சரி ஓகே இந்த பேஜில் இல்லை அடுத்த பேஜில் ஒருமே மேஞ்சிட்டு வந்துடலாம் அதிகாரபூர்வ செயல்களில் இருந்து பதவியிருக்குங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை நுட்பவியல் துறை அறிவுறுத்தல் சரி இது அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்லேருந்து இருந்து வந்துடலாம் விருதுநகருக்கு அக்டோபர் பதினாலில் தமிழகங்களில் ஓகே இருக்கட்டும் திமுக தேர்தல் ஓகே கரோனா பரவல் சரி யோகா இயற்கை மருத்துவம் சரி பாலியல் கூட்டங்களுக்கு ஓகே இந்த சர்ச் இதில் பார்த்தலாம் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவர் கேஎஸ் அழகிரி சரி ஓகே பதிவிறக்கங்கள் இலங்கைக்கு கடத்த விழுந்த ஆணூர்கள் மஞ்சள் பருந்தல் அரியல் பாடங்களுக்கு தேர்ச்சி வழங்கும் முடிவு நிறுத்தி வைப்பு ம் சரி ஊராட்சி மன்ற தலைவர் அவமதிப்பு அண்ணா பல்கலை துணை வந்த தன்னிச்சையாக முடிவு ஓகே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு கட்சி சார்பும் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மெசேஜ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகே இந்த கட்டுரையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குவாங்க இது வார்ட் குவார்ட்னு இதோட மூணு நாலு நாளாக இந்த வார்த்தை நமக்கு அதிகமாக அடிபடுது சமீப காலமாக எந்த வார்த்தை அடிக்கடி அதிகமாக அடிபடுதோ அது கண்டிப்பாக போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய அந்த அது சம்மந்தமாக கண்டிப்பாக கேள்வி வரும் அதனால் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த வாரம் நடந்த அந்த குவார்ட்ரு மாநாடு பற்றி கொஞ்சம் கிளியராக ஃபிங்கர் டிப்பு கொண்டு வந்துருக்கேன் நிச்சயம் அதில் வந்து ஒரு கொஷின் நமக்கு இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு கட்டுரை இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு இந்த இது ஜூம் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே ஒரு க்ளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க படித்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இது முழுசாக நான் படிச்சுட்டு இங்கே எனக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் சரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டுரை இது எதை சொல்லப்படுது உலக வரைபடத்தில் கனடாவையும் லண்டனையும் குறிக்க தெரியும் மாணவனுக்கு தனது ஊரில் காய்கறி சந்தை உள்ளது என்பது தெரியாது ஒரு மாணவரின் பெருவாரியான நேரம் பள்ளியில்தான் கழிக்கிறது ஆனால் பள்ளி கல்வி அவனுடைய வாழ்வில் நேரடியாக பயன்படுவது கிடையாது சூப்பராக தான் சொல்லியிருக்காங்க அன்பை விதைக்கும் அம்மாக்கள் சரி இந்த கட்டுரையும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க பள்ளி பற்றி சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கி வந்து பள்ளி இந்த வருஷம் நமக்கு இல்லை அப்படி தான் சொன்னோம் கொரோனா மேலே நம்ம வீட்டிலேருந்துதான் படிக்கிறோம் என்ன இருந்தாலும் கிளாஸ் போய் படிக்கிறதுக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் காலியாக இருக்கும் நாலு நீதிபதி பணியிடங்கள் யாராவது அப்ளை பண்ண தான் பண்ணுங்கள் உச்ச நீதிபதி பதவி எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது இல்லையா ஆமாம் ஏற்கனவே வழ குறைஞ்சராக ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தவங்களால் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் இதென்னது நல்லா நல்லாயிருக்கு டாலர்களில் செலவழித்து வெளிநாடு பட்டங்களை பெறும்னால இனி இருக்காது ரமேஷ் பொக்ரியால் சொல்லியிருக்காரு சர்வதேச தரத்துடன் புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிவும் செய் இந்த கல்விக் கொள்கைக்காக சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு நிலக்கரி சுரங்கையாளம் பி சேர்க்கை இன்று முதல் இதென்ன தொழில் வளர்ச்சிக்காக தமிழக மாவட்டங்கள் மூன்றாக பிரிப்பா பெரியங்க பெரிய எழுபது லட்சத்தை கலந்தது கொரோனாவில் வந்து இதுவரை ஆறு லட்சம் பேர் குணம் எத்தனை பேர் இறந்தாங்கிறதெல்லாம் சொல்கிறதில்லை சரி கரோனா பாதிப்பு மிகவும் தாக்கம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியல தெரிய தெரியவே தெரியுது கொரோனா பாதிப்பு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயந்து ஊட்டோடு உட்காந்துருந்தோம் அப்போல்லாம் நம்ம நாட்டுக்கே வரல இப்போ வந்து நம்ம நாட்டில் தாண்டவம் மாடிட்டுருக்கு ஆனால் இந்த நேரத்தில் தைரியமாக நம்ம வெளியே இருக்கோம் இப்போ நம்ம லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் பெட்டர் கேரளாவில் பண்ணுற அந்த மாதிரி பல உயிர்களை நம்ம தவிர்க்கலாம் ஆனால் பொருளாதார சூழ்நிலை எத்தனை மாதம் தான் வீட்டில் உட்காந்துருக்கிறது இல்லையா எல்லோரும் டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பளம் பணம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைக்க தோணும் பெரிய பிரச்சனை தான் அடுத்து பாருங்கள் நிதிஷ்குமாரின் தேர்தல் பிரச் பிரச்சாரத்தை காணொலி வழியில் இன்று தொடங்குகிறார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரின் கரங்களில் பீகாரை படைப்போமா சரி அடுத்த நியூஸ் பதினாலு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தது காங்கிரஸ் பீகார் தேர்தல் சிவசேனா கிராம சுயட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதி ரமணா மீது குற்றச்சாட்டு தலைமை நீதிபதிக்கு ஆந்திர முதல்வர் கடிதம் ம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் பாடக வீடுகள் சரி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி கூடத்தில் பெண் தொண்டர் மீது தாக்குதல் பாத்ராச வழக்கு சிபிஐ விசாரணை தொடரும் சரி ஓகே நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம் ஆரே மெட்ரோ ரயில் பணிமனை திட்டம் வேறு இடத்துக்கு மாற்றம் எதுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மும்பை ஆரே காலனியில் அமைக்கப்படவிருந்த மெட்ரோ ரயில் பணிமனை கஞ்சூர் கஞ்சூர் மார்க் பகுதிக்கு மாற்றப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் இந்த எதுக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு கொஞ்சம் இப்போ படுது நிலத்தாகராஜிகள் கோயில் பூசார் கர்நாடகத்தில் பள்ளி நடவடிக்கைகள் பன்னெண்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு முதல் மூணு வாரங்களுக்கு நிறுத்தம் இதை பார்க்கும்பொழுது நம்ம ஊர் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு ஆசிரியர்கள் நூற்றம்பது பேருக்கும் மேலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் நம்ம ஸ்கூலெல்லாம் இன்னும் இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு நம்ம நினைக்க வேணாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே சிறப்பு பூஜை நடிகர் அமிதாப் பச்சன் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளுக்கு மேற்கு வங்காளத்தில் அவரது சிலைக்கு அமிதாப் பச்சன் ரசிகர்கள் சிறப்பு பூஜை விவசாயம் போல மீண்டும் பேச்சுவார்த்தை சரி அடுத்து பார்ப்போம் எட்டு வரை கொண்ட கோயில் சொட்டு கொலை சேம அடுத்து நியூஸ் போயிடலாம் அடுத்து பேஜுக்கு போயிடலாம் தொடர் தோல்வியிலிருந்து மீண்டது ராஜஸ்தான் சரி இருக்கட்ட தவான் அந்திரி இப்போ இது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தோம் பிரெஞ்சு ஓப்பன் நடால் சாம்பியன் இதில் என்ன ஃபெடரர் சாதனை சமன் இந்த ஆண்டு பிரெஞ்சு ஓப்பன் கோப்பையை வென்றதன் மூலம் ஓமன் எராவில் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையரில் இருபது பட்டம் வென்ற இரண்டாவது நபராக நடால் புகழ் பெற்றுள்ளார் முன்னதாக சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் மட்டும் அந்த புகழுக்குரியவராக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஃபெடரர் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை விம்பிள்டன் டென்னிஸில் கடந்த ரெண்டாயிரத்தி மூணு மூணில் பெற்றார் நடால் தனது முதல் பட்டத்தை ரெண்டாயிரத்தி ஐந்தில் பிரெஞ்சு ஓப்பனில் பெற்றிருந்தார் அப்போது முதல் இருவருக்கும் அப்போது முதல் இருவருக்கும் இடையே கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையிலிருந்து வந்த வித்தியாசம் தற்போது சமனாகியுள்ளது சரி ஓகே ஜோகோவிச்ச தோற்கடித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சரி ஓகே இந்த நியூஸ் எப்படி இருக்கலாம்ஸ் பார்த்துக்கோங்க இரட்டையர் சாம்பியன்களில் பாருங்களேன் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரி பிரிவு இறுதி சுற்றில் ஜெர்மனியின் ஆன்டியா ஸ்மிஸ் கெவின் கிராவிட்ஸ் இணை வந்து ஜெயிச்சிருக்கு குரோஷியாவின் மேட்பாவிச் பிரேசிலின் பிரேசிலுடைய ப்ரூனோ சோரஸ்துடைய வீழ்த்தி சாம்பியனாக இருக்குது மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி சுற்றில் வந்து ஹங்கரியின் டிமியா போபஸ் பிரான்சின் கிறிஸ்டினா மெலடோனோவிச் இந்த இணை ஜெயிச்சிருக்கு இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இது ஒன்று மகளிர் இரட்டையர் பிரிவு பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் ஆட ஆடவர் இரட்டையர் பிறகு இங்கே தனிநபரில் வந்து நடாலுடைய சாதனை நடால் சரிங்களா ஃபெடரர் ஃபெடர ஏதாவது ஃபெடரல் மட்டும் அந்த புகழுக்குரியவராக இருந்தார் அவருடைய சாதனையை சமை செஞ்சுருக்கார் கண்டிப்பாக இந்த கேள்வி நமக்கு வரும் ரெண்டு சாதனையாளர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரம்ப்பிடம் இருந்து இனி கரோனா பரவாது வெள்ளை மாளிகை மருத்துவர் வந்து அறிவிச்சிட்டாரு அதனால் ட்ரம்ப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் யாராவது வெள்ளை மளிகை போகிறதா இருந்தாக்க தைரியமாக போகலாம் சரியாண்ணா டிஜிட்டல் பணம் அதாவது கடந்த ஐந்தாண்டுகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பன் மடங்கு அதிகரிப்பு ரிசர்வ் வங்கி இதை சொல்ல சொல்லியிருக்கு இந்த நியூஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் டாப் டென்னில் ஒன்பது நிறுவனங்களின் சந்தை மதிப்பு சரி இருக்கட்டும் பங்கு சந்தையில் எழுச்சி தொடருமா ஓகே ரைட் ஓகே அடுத்து போயிடலாம் இது வந்து லோக்கல் நியூஸ் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே சார் தேங்க்யூ மேடம் நாளைக்கு சந்திக்கிறேன்